ஆழ்கின்றான் ஆழியான். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 43வது வாக்கியம். பூச கொடுத்தேனோ கூலியை போல. அக்ரூரால் அழைக்கப்பட்ட பலராமனும் கிருஷ்ணனும் மலைநகர வீதியிலே நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மதுரை நகரமே விழாக்கோலம் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அப்பொழுது ஒரு கூனி அவள் முக்கோணலோட உடம்பு முக்கோணலாக இருந்தது. முக்கோணடி என்று சொல்லுவார்கள். அவள் நறுமண சாந்தனம் முதலிய நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு தட்டிலே எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தாள். அவர்களை சந்தித்த பலராமனும் கிருஷ்ணனும் எங்களுக்கு அந்த நறுமணப் பொருட்களை தாயேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவள் வந்து உங்களுக்கு தராமல் இவர் யாருக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி நல்ல நறுமணம் வீசும் பொருட்களை அவர்களுக்கு பூசி விட்டார். பூசி விட்ட உடனே அதனால் பலராமனும் கிருஷ்ணனும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள். அப்பொழுது கிருஷ்ணர் அவனுடைய பாதங்களை அழுத்தி கொண்டு அவர் தலைமையில் பிடித்து இழுத்து தூக்கினார். தூக்கின உடனே அவருடைய கூணலும் நிமிர்ந்தது. மூன்று கோணல்களும் சரியாகி நல்ல அழகான உருவத்துடன் மாறினாள். அதை அழகாக பெரியாழ்வார் சொல்கிறாள். நாரிய சாந்தம் நமக்கிடை நல்கண்ண தேறி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூடினை உள்ளே ஒடுங்க அது ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாயாய் அச்சோ அச்சோ என்று பாடினார். அவ்வாறு பெரியாழ்வார் பாடியபடி அந்த கூடியானவள் அழகான உரு பெற்றார் கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே. இந்த கூலியைப் போலே நான் நிர்மணப் பொருட்களை பூஜை கொடுத்தேனோ என்று கேட்கிறாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. அடுத்ததாக 35வது வாக்கியம். பூவை கொடுத்தேனோ மாலாகாரரைப் போல. பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பூக்கள் என்றால் கொள்ளை பிரியம். அவர்கள் இந்த மதுரை நகரத்தில் சாந்த கூடியிடம் வந்து சந்தனம் முதலிய நறுமணப் பொருட்களை வாங்கி பூசிக்கொண்டு அங்கு செல்லும் பொழுதிலே ஒரு சந்திலே மாலாகாரர் வீடு இருந்தது. அந்த மாலாகாரர் வீட்டுக்குள்ளே நுழைந்து அவரை கண்டு எங்களுக்கு மாலை தருவீடா என்று கேட்டனர். அதற்கு அவர் எல்லோரையும் உபகரித்து நல்ல ஆளுயர மாலைகளை நல்ல நறுமணம் கலையும் நல்ல புஷ்பங்களால் சுருக்கப்பட்ட ஆளுயர மாலைகளை எடுத்து இருவருக்கும் அணிவித்து அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி வந்து ரொம்ப மிகவும் சந்தோஷப்பட்டார். இவர்களுடைய கூலியும் இந்த மாலாகாரரும் கம்சனுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் இருந்தால் அவர்களுக்கு பயப்படாமல் பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் உதவி செய்ததால் அவருக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டு அந்த மாலாகாரருக்கு வேண்டிய வரங்களை தந்தார். இப்படி பூவை கொடுத்தேனோ மாலாகாரரைப் போல என்று கேட்கிறார் திருக்கோளூர் பெண்பிள்ளை. தான் அந்த மாதிரி எதுவும் பகவானுக்கு செய்யவில்லை என்று ஏங்குகிறாள். அடுத்ததாக 46வது வாக்கியம். வழியடிமை செய்தேனோ இலக்குவனைப் போல. ராமபிரான் சிற்றினையினுடைய பணியினாலே கட்டளையினாலே காட்டுக்கு செல்ல நேரிட்டது. அப்பொழுது லக்ஷ்மணனும் வந்து தானும் வருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ராமர் சொன்னார், நீ வர வேண்டாம், நீ இங்கே இரு என்று சொன்னார். அதை கேட்கவில்லை. அந்த சமயத்தில் ஏற்கனவே அவன் வந்து திருமணமானவன் மிதுரை நகரில் இருந்த ஊர்மிடை என்ற பெண்ணை மணந்தவன். அவன் தன்னுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டான். சின்னவுடன் ராமர் சொன்னார், வேண்டாம், வந்து நீ இங்கே அயோத்தியிலே இரு என்று சொன்னார். இருந்தாலும் கேட்காமல் தன் மனைவி அயோத்தியிலே விட்டு ராமர் சீதையுடன் பணி செய்ய வேண்டும் என்று அவர்கள் பின்னாலே தொடர்ந்து வந்தான். அவருடைய தாயார் சுபித்திரை அவளும் லக்ஷ்மணனை உடன் அனுப்பி ராமருக்கு தொண்டு செய்வதே உன்னுடைய கடமை என்று அறிவுறுத்தினார். அதனால் லக்ஷ்மணன் வந்து ராமபிரானுடன் சீதா பிராட்டியுடனும் கூடவே வந்து அவர் செல்லுமிடமெல்லாம் தங்குமிடமெல்லாம் அவர்களுக்கு பண்ணசாலைகள் அமைத்து இருக்கை வசதி செய்து கொடுத்து வேண்டிய தண்ணீர் முதலியவற்றை நெடுந்தூரம் போய் கொண்டு வந்து கொடுத்து பலவித உதவிகளை செய்தார். அதை தவிர பல போர்க்களத்திலே
வந்து அயோமுகி இந்திரஜித்து மற்றும் பல அசுர துந்துபி என்ற பல அசுரர்களை கொள்வதற்கு மிகவும் உதவினார். எந்நேரமும் விடைபடியாமல் அவர் பணி செய்தார். இது மகானுடைய படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷன்தான் ராமாவதாரத்தை லக்ஷ்மணனாக அவதரித்தார். அதனால் பாம்பு எங்கு என்றாலும் படுக்கை ராமருக்கு எப்படி கூடவே செல்லுமோ அதே மாதிரி லக்ஷ்மணன் அவருக்கு கூடவே சென்று பணிவிடை செய்து யுத்தத்திலையும் உதவி செய்து அதுக்கப்புறம் அயோத்தி திரும்பும் வரை ராமருக்கும் சீதைக்கும் பணிவிடைகள் செய்து வந்தார். அதை அந்த மாதிரி வழியடிமை செய்தேனோ என்று கேட்கிறார் திருக்கோளூர் பெண் பிள்ளை. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இது சப்ஸ்கிரைப் செய்வோம். அது சப்ஸ்கிரைப்புக்கு கட்டணம் எதுவும் கிடையாது, இலவசமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.